விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அடுத்து இடஞ்சாவடி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வர்ணமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்று 88 ஆண்டு மிளகாய் பொடி அபிஷேகம். நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அருகே உள்ள இடஞ்சாவடி கிராமத்தில் 100 பழமை வாய்ந்த ஸ்ரீ வர்ணமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா கொடியேற்றத்துடன் நேற்று முன்தினம் தொடங்கியது. எல்லைப் பகுதியில் உள்ள இளங்காளியம்மன் ஆலயத்திலிருந்து கிராமத்தில் உள்ள முக்கிய பகுதிகளில் எல்லை காப்பு கட்டப்பட்டு தொடர்ந்து 2 தினங்களாக அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சுவாமி வீதி உலா நடைபெற்றது. முக்கிய நாளான நேற்று வர்ணமுத்து மாரியம்மனுக்கு மிளகாய்பொடி அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் இப்பகுதியைச் சேர்ந்த 3 நபர்கள் அம்மனாக தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு மஞ்சள் குங்குமம், சந்தனம், ஜவ்வாது, விபூதி, பஞ்சாமிரதம் மற்றும் பால், தேன், தயிர், நெய், மா, பலா, வாழை, ஆப்பிள், சாத்துக்குடி, அன்னாச்சி, திராட்சை, பேரிச்சம்பழம், கொய்யா, இளநீர், வெற்றிலை, வெட்டிவேர் உள்ளிட்ட பழ வகைகளின் தொகுப்பை கொண்டு 108 அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. இறுதியாக சிறப்பு அபிஷேகமான மிளகாய்பொடி அபிஷேகம் நடைபெற்றது. இதில் அம்மனாக தேர்வு செய்யப்பட்ட பக்தர்கள் மிளகாய்பொடி கரைசலை வாங்கி அமிர்தம் போல குடிப்பதை கண்ட பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி, கோவிந்தா கோவிந்தா என்று விண்ணை முட்டும் கோஷங்களை எழுப்பி சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டால் குழந்தைகள் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம், நோய் நொடி, கடன் தொல்லை, பிரச்சனைகள் தீரும் என்பது கிராம மக்களின் நம்பிக்கை. இந்த நிகழ்வில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்து திரளான பொதுமக்கள் மற்றும் வெளிநாட்டினர் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்வானது இடைஞ்சாவடி ஸ்ரீ வர்ணமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் 1935 ஆண்டிலிருந்து தொடர்ந்து 88 வருடங்களாக இந்த கிராம மக்களால் நடைபெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது.